பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமேன். தமிழ் சுவிசேஷ லுதரன் திருச்சபை லுதரன் ஜெப நேரத்தின் வாயிலாக டிஎல்சி மேட்டுச்சேரி குருசேகரம் நன்மை பெற ஆலயத்தின் சார்பாக நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மனமாற உங்கள் அனைவரையும் இந்த யூடியூப் சேனல் மூலமாக அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். சிறப்பாக இந்த நாளிலும் நம்முடைய திருச்சபுடைய பேராயர் அவர்கள், கடம் ஆலோசனை சங்க செயலர் அவர்கள், ஆலோசனை சங்க உறுப்பினர்கள் நம்முடைய திருச்சபை சார்பாக சிறப்பாக இந்த தருணத்தை எங்கள் குருசேகரத்திற்கும் நல்லதொரு வாய்ப்பாக வழங்கியிருக்கிறார்கள். ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். இந்த யூடியூப் சேனல் வாயிலாக இந்த லுத்ரன் ஜெப நேரத்திலும் எங்கள் குருசேகர இந்த ஜெப நேரத்திலும் எங்களுக்கு மிகவும் ஒத்தாசையாக இந்த ஜெப நேரத்திலே பங்கு கொண்டிருக்கிற ஆயர் பரிசு மாணவர்கள் அன்பான சகோதரர் ஆபிரகாம் சாமுவேல் அவர்களுக்கும், அன்பான சகோதரர் அதிசயம் சாமுவேல் ரிச்சர்ட் அவர்களையும் அன்போடு நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். சிறப்பாக இந்த நாளிலே கூட எங்களுடைய குருசேகரத்தினுடைய ஆலோசனை குழு செயலர் பொருளர் உள்ளிட்ட ஆலோசனை குழு உறுப்பினர்கள், இன்னுமாக எங்களுடைய சபையினுடைய முக்கிய பொறுப்பாளர்கள், இன்னுமாக எங்களுடைய பாடர் குழுவினரையும் அன்போடு நாங்கள் பாராட்டுகிறோம். சிறப்பான முறையில் இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பிலே மீண்டுமாக மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாளுக்குரிய வேத பகுதி, அது மார்க் எழுதின சுவிசேஷம் 9:14-27. பின்பு அவர் சீஷரிடத்தில் வந்தபோது அவர்களை சுற்றி திரளான ஜனங்கள் நிற்கிறதையும் அவர்களோட வேத பாரகர் தர்க்கிக்கிறதையும் கண்டார். ஜனங்கள் எல்லாரும் அவரை கண்டவுடனே மிகவும் ஆச்சரியப்பட்டு ஓடி வந்து அவருக்கு வந்தனம் செய்தார்கள். அவர் வேத பாரகரை நோக்கி, நீங்கள் இவர்களோட எண்ணத்தை குறித்து தர்க்கம் பண்ணுகிறீர்கள் என்று கேட்டார்.
அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரைத்தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படிக்கு உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன். அவர்களால் கூடாமல் போயிற்று என்றான். அவர் பிரதியுத்தரமாக, விசுவாசமில்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோட இருப்பேன்? எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாயிருப்பேன்? அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலைக்கழித்தது. அவன் தரையிலே விழுந்து நுரைத்தள்ளி புரண்டான். அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன், சிறு வயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது. இவனை கொல்லும்படிக்கு அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாகலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். ஏசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அபிவி விசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னான். அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறத இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலைக்கழித்து புறப்பட்டு போயிற்று. அவன் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவன் போல் கிடந்தான். இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்திருந்தான் என்றார் என்பதுவே. ஜெபம் செய்வோமாக. எங்களை நேசித்து வழிநடத்துகிற தாயும் தந்தையுமாய் இருக்கிற நல்ல ஆண்டவரே, நர்மையான இந்த வேலைக்காக நாங்கள் நன்றியோடு கூட நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த தமிழ் சுவிசேஷ லுத்திரன் திருச்சபையினுடைய லுத்திரன் ஜப நேரத்திற்காக நாங்கள் நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த ஜப நேரத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, அன்பான இந்த ஜப நேரங்களை கொடுக்கும்படியாக தேவரீர் நீர் அவரோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே இந்த அருமையான இந்த ஜப நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்து இந்த பாடல் மூலமாகவும் கர்த்தாவே ஆண்டவரே இறைச்செய்தின் வழியாகவும் நாங்கள் கேட்கின்ற காரியங்களை எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தி கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆரம்பம் முதல் முடிவு வரை உமது பிரசன்னம் எங்களோடு கூட எங்களை வழிநடத்தி எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்திலே வேண்டுதல் செய்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பேராயர் அவர் ஐயா அவர்களுக்கும், கணம் செயலர் ஐயா அவர்களுக்கும் என் வாழ்த்துகளையும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமில்லாமல் இன்றைய நாளிலே யூடியூப் சேனல் மூலமாக அவருடைய அறிவுரைகளின்படி இந்த செய்தி சபை குருமார்கள், சபை மக்கள் மற்றும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலை மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவரின் உள்ளத்தின் எண்ணங்களும் உம்முடைய திரு சமூகத்தில் என்றென்றும் பிரியமாயிருப்பதாக சுவாமி. ஆமேன். கிறிஸ்து அன்பான இறைமக்களே, யூடியூப் சேனல் டிஎல்சி லுத்தரன் ஜெப நேரம் தியானத்தின் மூலமாக உங்களை மீண்டுமாக வரவேற்கிறோம். திருமறையிலே பழைய ஏற்பாட்டு பகுதியிலே இஸ்ரேல் ஜனங்களுடைய விடுதலை குறித்து நாம் நன்கு அறிவோம். அன்புக்குரியவர்களே, அவர்கள் எகிப்து தேசத்திலிருந்து விடுதலை பெற்று கானான் நோக்கி பயணம் சென்றபோது, சீனாய் மலை பகுதிக்கு வருகிறபோது மோசே கடவுளிடத்தில் 10 கட்டளைகளை பெறுவதற்காக செல்கிறார். அப்பொழுது அவருடைய சகோதரனாகிய ஆரோன் இந்த மக்களுக்கான முழு பொறுப்பாளராக ஏற்றுக்கொள்கிறார், செயல்படுகிறார். அப்படிப்பட்ட சூழலில் மோசேனுடைய திரும்ப வரக்கூடிய அந்த நிகழ்வு என்பது தாமதிக்கிற போது மக்களெல்லோரும் கடவுளுக்கு எதிராக முறுமுறுக்கவும், தங்களுக்கு ஒரு மோசே போன்ற ஒரு தலைவர் இல்லை என்பதை உணர்விலும் தங்களுக்கான ஒரு கடவுளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று ஆரோனிடத்திலே கேட்கிறார்கள். அது நிமித்தமாக ஆரோன் மக்களிடமிருந்த அனைத்து நகைகளையும் பெற்று ஒரு பொன் கண்டுக்குட்டியை செய்து, இதுதான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து விடுதலை பெற செய்த தெய்வம், இந்த தெய்வம்தான் இனி நம்மை வழிநடத்தும் என்று சொல்லி எல்லோரும் உறுதியேற்று அந்த பொன் கன்று குட்டிக்கு பலியை செலுத்தவும் வணங்கவும் அந்த பலியின் மூலமாக விருந்து உண்ணவும் கூக்குரலிட்டு மிகுந்த மகிழ்ச்சியோடு ஆரவரிக்கவும் கூட செய்தனர். அந்த சூழலிலே மோசே மீண்டுமாக மலையிலிருந்து திரும்பி வருகிற போது இந்த ஒரு அசாதாரண சூழலை கண்டு மிகவும் வியந்து போகிறார். காரணம் என்ன சொன்னால், அந்த செயல் கடவுளுக்கு விரோதமான செயல். இந்த அதே வண்ணமாக இன்றைக்கு நாம் வாசித்து கேட்ட மார்க்கு 9:14-27 வரை உள்ள பகுதியிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் மருவமனையிலே ஜபம் செய்துவிட்டு திரும்பி வருகிற போது ஒரே கூக்குரலையும் குழப்பத்தையும் சீடர்கள் வேதபாரகர்கள் மக்கள் மத்தியிலே இருப்பதை கண்டு இயேசு கிறிஸ்துவானவர் மிகவும் வியந்து போகிறார். இந்த குழப்பத்திற்காக என்ன தர்க்கம் பண்ணுகிறீர்கள் என்று சொல்லி அவர்களை பார்த்து கேட்கிறார். அன்பானவர்களே, இயேசுவானவர் இல்லாத ஒரு சூழல் சீடர்களுக்கு பல்வேறு விதமான குழப்பங்களையும் கேள்விகளையும் துன்பங்களையும் வரவழைத்த ஒரு சூழலை பார்க்கிறோம். ஆனால் இயேசுவானவர் மீண்டும் வந்த பிறகோ அவர்களுக்கு எல்லா விதமான சூழலும் சரி செய்யப்படுவதை நாம் உணரலாம். முதலாவதாக இன்றைக்கு நாம் தியானிக்கப்படுகிற இந்த வேத பகுதியின் வாயிலாக நம்முடைய இந்த உலக வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசுவானவர் நம்முடைய வாழ்வின் பாதுகாப்பிற்காக மிகவும் அவசியமானவராக இருக்கிறார். காரணம் என்னென்றால், சீடர் மத்தியில் இயேசு இல்லாத போது இயேசுக்கு எதிராக செயல்பட்ட வேதபாரகர் என்பவர்கள் இயேசுக்கு எதிராக மாத்திரமல்ல, அவருடைய சீடர்களுக்கு எதிராகவும் செயல்பட்டனர். அவருக்கு எதிராக பல்வேறு விதமான கேள்விகளை எழுப்பினர். காரணம் என்னென்னு சொன்னால், அந்த தீயாவை பிடித்த அந்த பையனை அவர்களால் சுகப்படுத்த முடியவில்லை. இந்த சூழல் ஒரு பசி, மிகவும் பசியுடைய ஒரு ஓநாய் மேய்ப்பில்லாத ஒரு மந்தையை தாக்க முயற்சிப்பது போல, மேய்ப்பனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இல்லாத இந்த சீடருடைய மத்தியில் இந்த வேதபாரர்கள் பல்வேறு விதமான கேள்விகளினாலும் தர்க்கங்களினாலும் அவர்களை தாக்கம் ஏற்பட்டனர். ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் வந்த பிறகோ அவருடைய வாழ்க்கை மிகவும் பாதுகாப்பு நிறைந்ததாக மாற்றப்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய வாழ்வின்
ஆறுதலுக்கு அவசியமானவராயிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு தியானிக்கிற இந்த பகுதியில் தீயாவி பிடித்த ஒரு பையனுடைய தந்தை தன்னுடைய மகனை குறித்து மிகவும் ஆழமாக விவரித்து சொல்கிறார். இவருடைய மகன் தீயாவி பிடித்து இருக்கிறான். அவனை குறித்து சொல்லுகிற போது அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான் என்று மிகவும் வேதனைப்படுகிறார். தன்னுடைய மகனுடைய துன்ப சூழலுக்கு இவர் சாட்சியாக மாத்திரம் இல்லாதபடிக்கு அவரே அந்த துன்பத்தினுடைய சூழலில் ஒன்றரை கலந்திருந்தார் என்று பார்க்கிறோம். இந்த சூழல் எப்படி இருக்கின்றது சொன்னால், ஒரு பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகள் ஒரு அபாத்திரமான அல்லது பரிதாபமான ஒரு சூழல் ஏற்படுகிற போது எந்த விதத்திலும் அவர்களுக்கு உதவி செய்ய முடியவில்லை என்று சொல்லி ஒரு சூழல் வரும் அல்லவா, அந்த சூழல் மிகவும் கொடுமையானது, பரிதாபமானது. அந்த சூழலில்தான் இந்த தந்தையும் மிகவும் வேதனையில் இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் இயேசுவானவர் அந்த மகனை சுகம்பெற செய்து மீண்டுமாக தந்தையிடத்தில் ஒப்படைத்த பிறகு அந்த தந்தை மிகவும் ஆறுதல் அடைகிறார். அந்த குடும்பத்தார் மகிழ்ச்சி அடைகின்றனர். இதன் மூலமாக இந்த ஆறுதலுக்காக உலகம் முழுவதுமாக காத்திருக்கிற அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவானவர் கண்டிப்பாக ஆறுதல் அளிப்பார் என்று விசுவாசிக்கிறோம். அடுத்ததாக ஆண்டவர் இயேசுவானவர் நம்முடைய சுகவீனமான சூழலில் ஆண்டவர் நமக்கு சுகம் தருவதற்கு மிகவும் அவசியமானவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். பெரும் துன்பத்தில் வாடிய தந்தையும் அவரது மகனையும் இயேசு கிறிஸ்துவானவர் கண்டு அந்த பையனை சுகம் பெறவும் தன்னுடைய அவனுடைய தந்தையிடத்தில் ஒப்படைக்கவும் செய்கிறார். இந்த நிகழ்வை குறித்து அந்த தந்தை சொல்கிற போது, இவருடைய மகனை சுகம் பெறுவதற்காக உங்களுடைய சீடரத்திலே கூறினேன், அவர்களால் இயலவில்லை என்று சொல்வதை பார்க்கிறோம். உங்களால் முடிந்தால் ஏதாவது செய்யும் என்று கேட்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசுவானவரோ முடியுமானாலா, விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்கிறார். விசுவாசமுள்ள ஜெபம் பின்னாளி ரசிக்கும் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசுவானவர் இந்த உலக வாழ்க்கையில் அநேகருடைய நோயின் விடுதலைக்காக செயல்பட்டவர். பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் நாம் பார்க்கிறோம், அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கு அதன் மூலமாக ஆண்டவர் இயேசுவானவர் அந்த தீயாவை பிடித்த மகனை சுகப்படுத்துவதோடு மாத்திரமல்ல, இந்த உலகம் முழுவதுமாக யாரெல்லாம் விசுவாசத்தோடு அந்த தந்தையைப் போல ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், என் அவிசுவாசம் நீங்கும்படி செய்யும் என்று கடவுளிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிற அனைவருக்கும் ஆண்டவர் சுகமளிக்க வல்லவராயிருக்கிறார். அன்பானவர்களே, இறுதியாக நாம் பார்ப்பது என்று சொன்னால், இன்றைக்கு இந்த குறிப்புகளை குறித்து நாம் பார்க்கிற போது, இன்றைக்கு ஆண்டவர் இயேசுவானவர் ஒரு இல்லாத சூழலில் சீடர்களாலே தங்களுக்கு எதிராக வந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள இயலவில்லை. ஆண்டவர் இயேசுவானவர் இல்லாத சூழலில் தன்னுடைய மகன் சுகவீனத்தின் மத்தியில் இருந்தபோது அது தந்தையை ஆறுதல் படுத்த முடியவில்லை. இன்னுமாக இயேசு கிறிஸ்துவானவர் இல்லாத சூழலில் இந்த சீடர்களால் அந்த மகனை சுகப்படுத்த முடியவில்லை. காரணம் என்ன? சீடர்களால் ஏன் இந்த சிறுவனை சுகப்படுத்த முடியவில்லை? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவான் எவ்வாறு அவர் சுகப்படுத்தினார் என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். சீடர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவானவருக்கும் என்ன ஒரு பெரிய மாற்றம் என்று சொன்னால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் மிகவும் அதிகமாக கடவுளோடு கூட நெருங்கிய உறவில் இருந்தார். எல்லாவிதமான சூழலிலும் அவர் கடவுளோடு தன்னை ஜெபத்தில் அர்ப்பணித்திருந்தார். இந்த ஜெப வாழ்க்கை என்பது நம்முடைய வாழ்க்கையில் கடவுளோடு பேசுகிற வார்த்தைகள் மாத்திரமல்ல, அது கடவுளோடு ஒன்றரை கலந்து அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்வதற்கான நல்லதொரு வாய்ப்பாகவும் நமக்கு நல்லதொரு கருவியாகவும் இருக்கிறது. எனவேதான் இந்த மார்க் 9 அதிகாரத்தில் நாம் இந்த நிகழ்வினுடைய
துவக்கத்தில் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசுவானவர் மறு மாலையிலே ஜபம் செய்துவிட்டு கீழே இறங்கி வருகிறார். மீண்டுமாக இந்த 29வது வசனத்தில் பார்க்கிறோம், அங்கே இவ்வகையான பிசாசு ஜபத்தினாலும் உபாசத்தினாலும் அல்லாமல் வேறு ஒன்றினாலும் இது போகாது என்று சொல்லி ஆண்டவர் இயேசுவானவர் சொல்கிறார். இதன் மூலமாக இந்த ஜப வாழ்க்கை என்பது மிகவும் என்பது நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் மிக அவசியமான ஒன்றாகும். அதன் அடிப்படையில் நம்முடைய திருச்சபையும் கூட இந்த லுத்தரன் ஜபத்தின் ஜப நேரத்தின் மூலமாக அநேக மக்கள் அநேக சூழலிலே அனுதினமும் இந்த யூடியூப் சேனல் மூலமாக அநேகர் பயனடையத்தக்கதாக இந்த நல்ல ஒரு வாய்ப்பை பேராயர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். எனவே கடவுளுக்கு நாம் மீண்டும் நன்றி சொல்லுவோம். இன்னுமாக இந்த அசாதாரணமான சூழலிலும் கர்த்தர் இயேசுவானவர் சொல்கிறார், நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்றால், இதோ சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார். ஆண்டவர் இயேசுவானவர் நம்மோடு இருப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய பல்வேறு உலக சூழல்கள் நம்மை ஆண்டவர் விட்டு தூரமாக விலகி செல்லவும் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்பதற்கும் அநேக தடைகளை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் கூட இவற்றையெல்லாம் தாண்டி ஆண்டவரிடத்தில் நாம் ஜபத்தின் மூலமாக ஆண்டவரோடு விசுவாசத்தை நிலைத்திருப்பதன் மூலமாக நாம் அவரை கிட்டு சேர்கிற போது இந்த உலகத்தினுடைய துன்பங்களிலிருந்து நாம் விடுதலை பெறுவதற்கும் நோயிலிருந்து சுகம் பெறுவதற்கும் ஆண்டவர் நமக்கு நிறைவான ஆறுதலையும் ஆசீர்வாதத்தை தந்து ஆண்டவர் நம்மை காப்பாராக. ஆமேன். ஜபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த உலக வாழ்க்கையில் தேவரீர் எங்களுக்கு நிறைவான பாதுகாப்பையும் ஆறுதலையும் அன்பு நல்ல ஆண்டவர் நல்ல ஒரு நிறைவான சுகத்தையும் தர உம்மாலே மாத்திரம் கூடும் என்று விசுவாசிக்கிறோம். சிறப்பாக இந்த நாளில் சுவாமி நாங்கள் தியானித்த வார்த்தையின் மூலமாக நாங்கள் உம்மை அதிகமாக நேசிக்கவும் அதிகமாக ஜெபத்தில் நாங்கள் தரித்திருக்கவும் உம்மோடு கூட நாங்கள் நினைத்திருக்கவும் விசுவாசியும் கூடிய நல்ல முன்னுதாரணமான ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ எங்களுக்கு கற்றுத்தாரோம். இயேசுவின் மூலம் எங்கள் ஜெபம்க்கு நல்ல கடவுளே. ஆமேன். குறிப்பாக இந்த நோய் தொற்று குறைவதற்காகவும் நிரந்தர இந்த நோயிலிருந்து விடுதலை பெறுவதற்காகவும் கூடிய சீக்கிரம் நம்முடைய அரசாங்கம் ஒரு தடுப்பு மருந்து கண்டுபிடிப்பதற்காகவும் தொடர்ந்து நாம் இறைவேண்டல் செய்வோம்.
எங்களை படைத்து அனுதினமும் பாதுகாத்து வழிநடத்துகின்ற எங்கள் தாயும் தந்தையும் ஆகிய கடவுளை, இந்த அருமையான நல்ல நாளுக்காகவும் இந்த அருமையான வேலைக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் அப்பா. இப்பொழுதும் சுவாமி நாங்கள் உம்மிடத்தில் முறையிடுகிறோம் அப்பா. தயவாக சுவாமி எங்களிடத்தில் இருக்கக்கூடிய குறைகள் குற்றங்கள் சுவாமி ஆண்டவரே இந்த ஜபத்திற்கு தடையாக இருப்போம் என்றால் சுவாமி தயவாக நீர் எடுத்து போட வேண்டுமாம் என்று மன்றாடுகிறோம் அப்பா. பாவம் எங்களிடத்தில் இல்லை என்போமானால் எங்களை நாங்கள் ஆண்டவரை ஏமாற்றிக்கொள்வர்களும் ஆண்டவரை வஞ்சிக்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறோம் சுவாமி. குறிப்பாக சுவாமி இந்த நோய் தொற்று குறைய நீர் கிருபை செய்ய வேண்டுமாம் என்று மன்றாடுகிறோம் அப்பா. ஆண்டவருடைய கல்வாரி இரத்தத்தை ஆண்டவரே எங்கள் தேசத்திலும் ஆண்டவரே எங்கள் தமிழ் சுவிசேஷ திருச்சபையின் மீதும் எங்கள் தமிழ் நாட்டின் மீதும் நீர் தெளிக்க போக கிருபைக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இனியும் ஆண்டவரே இந்த நோய் தொற்று பரவாதற்க நீர் கட்டளையிட வேண்டுமாம் என்று மன்றாடுகிறோம் சுவாமி. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. கூடிய சீக்கிரத்தில் சுவாமி ஆண்டவரே எங்களுடைய அரசாங்கம் சுவாமி இந்த நோய் தொற்று ஆண்டவரே ஒரு சிறந்த ஒரு தடுப்பு மருந்து கண்டுபிடிக்க வேண்டுமாம் என்று மன்றாடுகிறோம் சுவாமி. ஆண்டவரே நாங்கள் உலக மருந்தை நம்பினாலும் சுவாமி இருந்தாலும் ஆண்டவரே பரம வைத்தியர் நீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. கூடிய சீக்கிரத்தில் சுவாமி ஒரு நல்ல காரியத்தை நீர் செய்வீர் என்று நாங்கள் விசுவாசி கேட்கிறோம் சுவாமி. இறை பொறுப்பெடுத்துக் கொள்ளும் வழிநடத்தும். இவை எல்லாவற்றையும் நசை நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. அன்புக்குரியவர்களே, இந்திய நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற மழை வெள்ள பாதிப்பிற்காகவும் இந்திய சீன எல்லையில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த எல்லை பிரச்சனைக்காகவும் நாம் அனைவரும் இணைந்து இறைவேண்டல் செய்வோம். முழுமை வாழ்வை நோக்கி எங்களை வழிநடத்தும் தாயும் தந்தையுமான கடவுளே, இந்த இறைவேண்டல் நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி நவில்கின்றோம். ஆறுதலின் ஆண்டவரே, மழை வெள்ளத்தால் பாதிப்படைந்த மாநிலங்களுக்காக வேண்டுகிறோம். குறிப்பாக இப்பெருவெள்ளத்தால் தண்ணீரை இழந்து உருக்குலைந்து நிற்கும் தெலுங்கானா, கர்நாடகா, மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களுக்காக வேண்டுகிறோம். இவ்வெள்ளத்தால் 60க்கும் மேற்பட்டோர் உயிரை இழந்திருக்கின்றனர். இவர்களை இழந்து வாடும் உறவுகளுக்கு போதுமான ஆறுதலையும் தேறுதலையும் தர வேண்டியும் மாறும் உலகில் மாறாத கடவுளே, நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 30 மாவட்டங்களில் 300,000 மேற்பட்ட விளைநிலங்கள் பாதிப்படைந்து வாழ்வாதாரமற்று நிலை குலைந்து நிற்கும் விவசாய பெருமக்களுக்கு முதுமாறா அருள் வேண்டியும் மன்றாடுகின்றோம். படைப்பனத்தையும் பாதுகாக்கும் பொறுப்பினை தந்தவரே, நீர் படைப்பாளர், நாங்கள் பணியாளர்கள் என்பதை மனத்தில் கொண்டு இயற்கையை பாதுகாக்கவும் எதிர்வரும் காலங்களில் இப்படிப்பட்ட பேரிடர்களை கையாள ஆற்றல் எங்களுக்கு தர வேண்டியும் இந்த பேரிடர் மீட்பு பணியில் ஈடுபடும் ஒவ்வொருவருக்கும் போதுமான உடல் நலம் வேண்டியும் மன்றாடுகின்றோம். விடுவிக்கும் விடுதலையாளரே, எங்கள் நாட்டில் எல்லை பிரச்சனையால் லடாக் பகுதியில் ஏற்படுகின்ற கலவரங்கள் நீங்கவும் மன அமைதியின்றி பதட்டங்களோடு பாதுகாப்பின்றி பரிதவிக்கும் மக்களுக்காகவும் அங்கு அதிவிரைவில் இறை அமைதி நிலவிட வேண்டியும் போர் என்ற பெயரில் இரு நாட்டில் இருக்கும் அப்பாவி மக்களின் உரிமைகள் மீறப்படாமல் இருக்கவும் மனித மாண்புகள் பாதுகாக்கப்படவும் விடுதலையாளர் இயேசு கிறிஸ்தின் வழியாக இறஞ்சுகின்றோம். இவை அனைத்தையும் அருணாதர் இயேசு கிறிஸ்தின் வழியாக மன்றாடுகிறோம் எங்கள் பெத்தவரான கடவுளே, ஆமே. ஜெபம் செய்வோம். நம்முடைய நாட்டில் உள்ள தூய்மை பணியாளர்களுக்காகவும் நம்ம நாட்டில் உள்ள அப்பா காவலர்களுக்காகவும் அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, நம் நாட்டில் உள்ள அப்பா ஸ்தோத்திர செவிலியர்களுக்காகவும் அரசு பணியாளர்களுக்காகவும் நாம் இப்போது ஜெபிக்க போகிறோம். இந்த கொரோனா வைரஸில் அப்பா ஸ்தோத்திர இந்த லாக்டவுன் காலங்களில் கூட அவர்களுக்கெல்லாம் அப்பா தொடர்ந்து ஆம் தேவனே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, இப்போ எவ்வளவு பணி செய்து கொண்டு அவர்கள் ஓய்வின்றி நமக்காக தூய்மை பணியாளர்களாகவும் ஆமாப்பா ஸ்தோத்திர காவலர்களாக ஒவ்வொருவருக்கும் ஆமாப்பா அங்கங்கு எந்த சேதங்கள் வராகும் மக்கள் அப்பா பாதுகாவலாக இருக்கணும் என்று ஒவ்வொரு ஊரிலும் அவர்கள் அப்பா பக்கத்துணையாக இருந்து காவலாக இருந்து உறுதுணையாக இருந்து அவர்கள் பணியை அப்பா தவறாமல் செய்து கொண்டிருந்ததற்காகவும் ஆம் தேவனே அப்பா ஸ்தோத்திர அந்த நேரத்தில் கூட அரசு பணியாளர்கள் கூட அவர்கள் அந்த காலத்தில் கூட அவர்கள் பணியை தொடர்ந்து நமக்காக மக்களுக்காக தொடர்ந்து செய்ய அவர்களுக்கு நல்ல ஆம் தேவனே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே சுகத்தை கொடுத்து இந்த கொரோனா வைரஸ் காலத்திலும் இந்த லாக்டவுன் அப்பா இந்த காலத்திலும் கர்த்தர் அவர்களுக்கு நல்ல ஒரு ஆம் தேவனே அப்பா ஸ்தோத்திர ஆரோக்கியத்தை கொடுத்து தொடர்ந்து அவர்கள் நல்ல பணி செய்யும் அவர்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்ததுக்காக நன்றி. இந்த நேரத்தில் கூட அப்பா செவிலியர்களுக்காக ஜெபிக்கிறேன். பகல் பாராமல் அவர்கள் அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே பணி இன்னும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது தகப்பனே. அவர்களுக்காக ஆம் தேவனே நாங்கள் முழுமையாக ஜெபிக்க முழு மனதோடு ஜெபிக்க
உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. அவர்களுக்கு நல்ல பக்கத்துணை பாதுகாவலாக இருந்து ஒவ்வொருவருக்கும் நல்ல ஆம் தேவனைய சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து இன்னும் அநேக ஆம் தேவனைய அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உயிர்களை அவர்கள் காப்பாற்றவும் அவர்களுக்கு பக்கத்துணை பாதுகாவலாக இருக்க வேண்டுமாய். ஆமாப்பா ஸ்தோத்திரம் அப்பா, இந்த கொரோனா என்ற வைரஸ் முற்றிலுமாக செயலிழந்து போக என் தேவன் கிருப செய்ய வேண்டுமாய். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமீன். நம்முடைய தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையினுடைய வளர்ச்சிக்காக நாம் அனைவரும் ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறதான அன்பின் பரம தகப்பனே, கர்த்தாவே, இந்த வேளையிலே சுவாமி நீர் எங்களுக்காக கொடுத்திருக்கிற தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையிலே நடத்தப்படும் ஆண்டவரே அநேக ஊழியங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு திருச்சபைகளுக்காகவும் உம்மிடத்திற்கு வருகிறோம் சுவாமி. ஒவ்வொரு திருச்சபையில் இருக்கின்றதான ஆயர்களுக்காகவும் ஆண்டவரே அவர்களின் கீழ் இருக்கின்றதான ஒவ்வொரு ஆண்டவரே குடும்பத்தினருக்காகவும் உம்மிடை வருகிறோம் சுவாமி. கர்த்தர் தாமே கர்த்தாவே இந்த கொரோனா வைரஸிலிருந்து அவர்களை பாதுகாத்துக் கொள்வீராக. அப்படியாக கர்த்தாவே திருச்சபையின் வாயிலாக நடத்தப்படும் அனைத்து கல்வி நிறுவனங்களுக்காகவும் அதனுடைய வளர்ச்சிக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே அநேக பள்ளிகளிலே அநேக பிள்ளைகள் வந்து சேர கர்த்தர் இந்த வருடத்திலே அனுக்கிரகம் செய்யும்படியா செபிக்கிறேன் கர்த்தாவே. சிறுமந்தைய பயப்படாதே என்று சொன்ன தேவன் அப்பா உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமுள்ளவராய் இருக்கிறார் என்று சொன்ன என் தேவனுடைய வாக்குத்தத்த வசனங்கள் இந்த வருடத்திலே நிறைவேறட்டும் சுவாமி. அப்படியாக கர்த்தாவே இந்த மருத்துவமனைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தர் தாமே. சுகம் அளிக்கிற தேவன் அப்பா, எங்களுக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிற தேவன் அப்பா, எங்கள் நோய்களை நீர் சிலுவையிலே சுமந்து தீர்த்திருக்கிறீர். அப்படிப்பட்டதான அந்த மருத்துவ ஊழியத்திலே கர்த்தருடைய அபரிதமான வல்லமை விளங்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. அப்படியாக சுவாமி சிறுவர் ஊழியங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவர்களுக்கு நாங்கள் சொன்ன வசனங்கள் ஒன்றும் வினாய் போகாதபடிக்கு 30, 60, 100 அவர்கள் பலன் கொடுக்க எதிர்காலத்திலே சிறந்த ஆயர்களாக அல்லது எதிர்காலத்திலே கர்த்தர் என்ன காரியத்திற்காக அவர்களை நியமித்திருக்கிறீரோ அந்த காரியத்தை அவர்கள் நிறைவேற்றுகிறவர்களாக விளங்கட்டும் சுவாமி. அப்படியாக பெண்கள் ஐக்கிய சங்கத்திற்காக நாங்கள் செபிக்கிறோம். அதை எடுத்து நடத்துகிற தலைவிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவர்களை கர்த்தர் பராமரித்துக் கொள்ளும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஐயா. எங்களுடைய பேராயர் ஐயா அவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். தாயின் கருவிலே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொன்ன என் வாக்கு மாறாத தேவன் ஐயாவை எங்களுக்கு கொடுத்தமைக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் மூலமாக இந்த கொரோனா வைரஸ் கால சூழலிலே கர்த்தர் சரியான ஞானத்தை கொடுத்து ஆலோசனைகளை கொடுத்து சபையை வளர செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். செயலர் ஐயாவுக்காக நாங்கள் செபிக்கிறோம். நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று சொன்ன வாக்குத்தத்த வசனங்களுக்கு இணங்க என்றென்றும் நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல இருக்கவும் அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த விவேகத்திற்காகவும் தைரியத்திற்காகவும் கர்த்தர் அவரை பாதுகாத்துக் கொள்ளும்படியாகவும் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாகவும் நாங்கள் செபிக்கிறோம். அப்படியாக கர்த்தாவை ஆலோசனை சங்க உறுப்பினர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அவர்கள் குடும்பத்தை ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பேர் பேரா இந்த வேளையிலே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. திருச்சபையிலே கர்த்தாவே கர்த்தருடைய வல்லமை விளங்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். இந்த கொரோனா காலத்திலே சுவாமி உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் தாமே உம்முடைய அன்பின் போர்வையினாலே மூடி மறைத்துக் கொள்வீராக. ஆசீர்வதிக்கிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லா துதிக்கான மகிமையும் உங்க ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறடிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வானங்கள்
அனுதினமும் எங்கள் அனைவரையும் கண்ணின் கருவிழிகளைப் போல் பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வருகின்ற எங்கள் அன்பின் பரிசுத்தமுள்ள தகப்பனே, மிக கொடான கோடி நன்றிகளையும் கொடான கோடி ஸ்தோத்திரங்களும் ஏறெடுக்கிறோம். அப்பா, கடந்து போன நாட்கள் முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் சுகத்தோடும் பலத்தோடும் ஜீவனோடும் உடைய கரம் பற்றி அழைத்து வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இதோ இந்த அருமையான நாளில் ஆண்டவரே, இதோ லுத்திரன் ஜப அந்த நேரத்தின் வழியாக உம்மை நோக்கி பார்க்கும்படியாக ஆண்டவரே, உடைய பாடலை பாடி நாமத்தை துதிக்கும்படியாக உடைய சத்திய வார்த்தையை கேட்கும்படியாக நீர் கொடுத்த இந்த உன்னதமான நேரத்திற்காக நன்றி செலுத்துவோம் தகப்பனே. இதோ இந்த நாளிலும் கூட சுவாமி, ஏதோ அருமையான ஆண்டவரே, எங்களுடைய தமிழ் சுவிசேஷ லுத்திரன் திருச்சபையின் இந்த மேட்டுச்சேரி குருசேதத்தின் வாயிலாக இதோ ஏறெடுக்கப்பட்ட இந்த ஜபத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் எங்களுக்கு என்று கொடுத்த அருமையான ஆயர் வழியாக ஆண்டவரே, எங்களோடு கலந்து கொண்ட ஆண்டவரே அருமையான பயிற்சி ஆயர்கள் வழியாக அப்படியே எங்களுடைய சபை மக்களுடைய வழியாக ஆண்டவரே, எங்களுடைய பாடகர்கள் வழியாக நீர் எங்களோடு கூட பேசியதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இதோ ஆண்டவரே இந்த செய்தியை ஆண்டவரே இதோ கேட்கின்ற ஒவ்வொரு மக்களுடைய உள்ளத்தில் நீ பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. ஆண்டவரே இந்த வார்த்தைகள் அவருடைய ஒவ்வொரு உள்ளத்தில் கிரியை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. இதோ ஆண்டவரே, இதோ எங்களுடைய ஆண்டவரே விண்ணப்பங்களை வேண்டுதலையும் நீர் கேட்கிறபடியினாலே சுவாமி ஆண்டவரே எல்லாவற்றையும் உங்களுடைய சமூகத்திலே ஒப்படைக்கிறோம் சாமி. ஆண்டவரே தொடர்ந்து ஆண்டவரே எங்களுடைய திருச்சபையினுடைய ஒவ்வொரு காரியங்களையும் பொருட்படுத்திக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த கொரோனா என்ற இந்த தொற்றினுடைய காலம் ஆண்டவரே எங்களுக்கு எந்த விதமான உயிர் சேதத்தை ஏற்படுத்தாத படிக்க சுவாமி, எங்களுக்கு எந்த விதமான பக்க விளைவுகளை ஏற்படுத்தாத படிக்க சுவாமி. எண்டை வந்தாமே நீர் எங்களை பறந்து காக்கும் பச்சையாக இருந்து நீர் பாதுகாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இதோ ஆண்டவரே இந்த ஆராதனை தொடக்கம் முதல் இறுதி வரை நீர் எங்களோடு கூட இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களுடைய விண்ணப்பங்களை வேண்டுதலுடைய பாதப்படியில் ஏறெடுக்கிறோம். துதிகணம் மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஜபம் கேளும் ஜீவனும் நல்ல தந்தையே, ஆமீன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக, ஆமேன். நாத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி,
கர்த்தர் செய்த சகல உபகாரங்களின் மறவாதையும். ஆமேன். பராபரண தோத்திரம்.